இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் வழங்கும் இயேசுக்குள் புதுவாழ்வு எனும் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நாளை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தூத்துக்குடி நாசரேத் திருமணத்தின் சார்பாக போதராக பணியாற்றுகின்ற நான் கடந்த 8ஆம் தேதி முதல் இந்த மாதம் 28ஆம் தேதி வரையிலும் இந்த லண்டன் மாநகரத்து சுற்றிலும் இந்த இங்கிலாந்து தேசத்து சுற்றிலும் ஊழியத்து நிமித்தமாய் கடந்து வந்த சமயத்தில் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் இயேசுக்குள் புதுவாழ்வு என்கின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை நான் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே உங்களோடு கூட திருமறையை வேதாமத்தை வாசித்து நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 6வது வசனத்தையே இந்த நாளின் தியானத்திற்காக உங்கள் முன்னாக நான் கொண்டு வருகின்றேன். சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உண்மை என்கின்ற அந்த வார்த்தை அது எல்லாரையுமே அது பாதிக்கின்றது. உண்மை என்கின்ற வார்த்தையின் மூலமாகவே ஒரு மனிதனை நாம் நிதானித்து பார்க்கத்தக்கதாக அவனுடைய குணாதிசயங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்திய தேசத்தினுடைய தேசிய தந்தை என்று அல்லது தேச பிதா என்று அழைக்கப்படுகின்ற காந்தியடிகள் அவர்களுடைய பாடசாலையில் கல்வி பயின்று கொண்டிருந்த சமயத்தில் அந்த பாடசாலையை இன்ஸ்பெக்ஷன் செய்யும்படியாக அல்லது திறனாய்வு செய்யும்படியாக கடந்து வந்த ஆஃபீஸர்ஸ் அல்லது எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த பாடசாலையை கவனித்து கொண்டிருந்த சமயத்தில் அங்கே வகுப்பை நடத்தி கொண்டிருந்த ஆசிரியரிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாராம், நான் உங்களுடைய மாணவர்களை நான் சோதித்து அறிய விரும்புகின்றேன், அவள் எந்த அளவில் அவர்கள் அறிவுபூர்வமாக தங்களுடைய புத்தியை அல்லது தன்னுடைய திறமையை வளர்த்திருக்கிறாள் என்று சொல்லி நான் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த கல்வி அதிகாரி அந்த பாடசாலையினுடைய ஆசிரியரை கேட்ட பொழுது, சரி நீங்கள் உள்ளே வாருங்கள், என்னுடைய தரப்பிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நீங்கள் கேள்வி கேட்டு அவருடைய புத்தி கூர்மையை அவருடைய அறிவை நீங்கள் சுதித்து அறியலாம் என்று சொல்லி இந்த கலந்தாய்வு ஏற்படுத்தி கொண்ட சமயத்தில் காந்தியிடத்திலே இப்பொழுது கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அந்த கேள்விக்கான பதிலை அவராலே சொல்ல முடியவில்லை. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த காந்தியினுடைய ஆசிரியர் பக்கத்து மாணவனுடைய சிலேட்டை வாங்கி உன்னிடத்திலே கேட்கின்ற அதிகாரி அல்லது கல்வி அதிகாரி கேட்கின்ற கேள்விக்கான பதில் இதுதான், இதை பார்த்து நீ பதில் சொல் என்று சொல்லுகிற பொழுது, இல்லை இல்லை, நான் வேறொரு நபருடைய
அர்த்தத்தை வைத்துக்கொண்டு வேறொரு நபருடைய விடையை வைத்துக்கொண்டு பொருளை வைத்துக்கொண்டு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அதிலே ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருக்கிறது. தன்னுடைய உண்மை, தன்னுடைய குணாதிசயத்திலே உண்மையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆனப்படினால்தான் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர பங்கீட்டு சுதந்திரத்திலே வாய்மையே வெல்லும், உண்மைதான் வெல்லும் என்கின்ற அந்த ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரத்தை காந்தியடிகள் தன்னுடைய சுதந்திர போராட்டத்திற்காக எடுத்துக்கொண்டதை உலகமே அறியக்கூடும். ஆனப்படினால்தான் இங்கே இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஆழமாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகின்றேன். சங்கீதக்காரனாய தாவீதுக்கு திருமறையிலே பைபிளிலே வேதாமத்தில் ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரனாய தாவீதை நான் பார்க்கிற சமயத்தில் அவன் சிறந்த இசை வாசிக்கின்ற அல்லது பாடல் பாடுகின்ற குணாதிசயத்தை அவன் இயல்பாகவே பெற்றிருந்தான் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை ஒரு பாடல் என்று சொன்னால் அந்த பாடலிலே ராகம், தாளம், எதுகை, மோனை எல்லாமே அமையப்பட்டிருந்தால் மாத்திரமே அதை நாம் பாடல் என்று சொல்ல முடியும். ஆக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த எதுகை, மோனை, ராக, தாளத்தோடு கூட அவன் அநேக பாடல்களை பாடியிருக்கின்றான். அவன் தேவனை புகழ்ந்து பாடின பாடல்தான் சங்கீதங்கள் சங்கீத புஸ்தகத்திலே அநேக தாவீது பாடின சங்கீதங்களாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு எத்தனையோ பாடல்கள் உலகத்திலே வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்தவன் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. எந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடலினுடைய இலக்கணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறையை, இந்த பாடலுக்கான வரையறையை வகுத்து கொடுத்தவர் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்று சொல்லி நான் பார்க்க முடியும். மாத்திரமல்ல அவன் இயல்பாகவே இசை வாசிக்கின்ற, சுரமண்டலத்தில் எடுத்து இசை வாசிக்கின்ற ஒரு குணாதிசயத்தை அவன் கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியும். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஆடுகளை மடக்குவதற்காக அல்லது ஆடுகளை மேய்ப்பதற்காக, ஆடுகள் மீது அவன் கவனம் செலுத்துவதற்காக அநேக பாடல்களை அவன் பாடி அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தன்னுடைய ஆடுகளையும் மேய்த்தான் என்று நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் திருமறையுடைய ஆழத்துக்குள்ளே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகம் 16:23 நாம் வாசிக்கிற சமயத்தில், 1 சாமுவேல் 16:23 வாசிக்கிற பொழுது அங்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் அங்கு இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். சவுல் ராஜா இப்பொழுது அவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு பிசாசோடு கூட போராடுகிற போராட்டத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கின்றான். அவன் அநேக மந்திரவாதிகளை கூப்பிடுகின்றான், அநேக பில்லி சூனியக்காரர்களை கூப்பிடுகின்றான், தனக்கு இருக்கின்ற அந்த பிசாசிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கின்றான். ஆனால் அப்பொழுது இந்த அந்த அஞ்ஞானிக்காரர்களோ அல்லது அந்த மந்திரவாதிகளோ அவனுக்குள்ளே இருக்கின்ற பிசாசை விலக்க முடியவில்லை. கடைசியாக சொல்கிறார்கள், தாவீது என்கிற ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் இசை வாசிக்கிற பொழுது, சுரமண்டலத்தை எடுத்து இசை வாசிக்கிற பொழுது உமக்குள்ளே இருக்கின்ற அந்த பிசாசை அவன் ஒருவனே நீக்க முடியும் என்று இந்த சவுல் ராஜாவிடத்திலே எல்லாரும் ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஒருவேளை இந்த பகுதியை நான் பார்க்கிற சமயத்தில் சவுல் இப்பொழுது அவனை அழைக்க ஆரம்பிக்கின்றான். தாவீது வரட்டும், அவன் எனக்காக சுரமண்டலத்தை எடுத்து அவன் வாசிக்கட்டும் என்று சொல்லி அவன் இணைந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். இப்பொழுது தாவீது சுரமண்டலத்தில் எடுத்து இசை வாசிக்கிற சமயத்தில் இந்த சவுலுக்குள்ளே இருந்த பிசாசு அல்லது சவுலுக்குள்ளே இருந்த தீய சக்தி அவனை விட்டு கடந்து போனதை 1 சாமுவேல் புஸ்தகம் 16:23 வாசிக்கிற சமயத்தில் நான் பார்க்க முடியும். ஆக தாவீது தேவனை புகழ்ந்து பாடல் பாடினவன், தாவீது தேவனுக்காக அதிகமாக பாடல் பாடி இதனுடைய நாமத்தை மிகைப்படுத்தின அப்படினாலே அது சங்கீத புஸ்தகங்களாக ஒருவேளை திருமறையிலே பைபிளிலே ஒரு முக்கியமான இடத்தை அது கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்காய் பாடல் பாடினவன் சங்கீதக்காரனாகிய தாவீது. இரண்டாவது இந்த தாவீதுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கிற சமயத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அதிகமாக பிரயாசப்பட்டவன். ஒருவேளை திருமறை நான் பார்க்கிற சமயத்தில் இந்த எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு கடன் செல்கிற பொழுதெல்லாம் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியையே மயமாக வைத்து உடன்படிக்கை பெட்டியில்தான் கடவுள் இருக்கிறார், தம்மை வழிநடத்துகிற தெய்வம் இருக்கிறது என்று அவர்கள் உடன்படிக்கை பெட்டியையே அவர்கள் தேவனுடைய பிரசன்னமாக நினைத்திருந்த காலகட்டத்தில் இப்பொழுது தாவீது அரசனாக இருக்கிற பொழுது அவன் சொல்கின்றான்,
நான் கேதுரு மரங்களாலே கட்டப்பட்ட அரண்மனையில் இருக்கின்ற பொழுது என் தேவன் வாசம் செய்கிற உடன்படிக்கப்பட்டியோ அது திரைகளுக்கு கீழாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆகவே அந்த உடன்படிக்கைப்பட்டி எங்கோ கிடக்கிற ஒரு உடன்படிக்கைப்பட்டியை நான் இப்பொழுது எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உன் உடன்படிக்கைப்பட்டியின் மீது அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தை அடங்கியிருக்கின்ற கற்பனையை குறித்து அவன் அதிகமாக அவன் ஆசைப்படுகிற காலகட்டத்தில் அவன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிக்கின்றான். அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் எடுத்துக்கொள்ளப்பட முயற்சியை நாம் ஆசைக்கிற சமயத்தில் அவன் ஒரு இடத்தை விலைக்கு வாங்க ஆரம்பிக்கின்றான். அந்த இடத்துக்கான பெயரை நாம் பார்க்கிற சமயத்தில் குறிப்பாக ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்துவதற்காக எந்த இடத்தை தேவன் காட்டினாரோ அதே இடத்தை தான் இப்பொழுது இந்த தாவீது தேவனுக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று அந்த இடத்தை விலைக்கு வாங்க ஆரம்பிக்கின்றான். இவ்விலைக்கு வாங்கினதோடு கூட மாத்திரமல்ல, அந்த ஆலயம் கட்டுவதற்கான எல்லா காரியத்தையும் வெள்ளி பொன் அந்த மேற்கேதுரு மரங்கள் அந்த ஆலயத்திற்கான எல்லா பொருளையும் இந்த தாவீது சேகரித்து வைத்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் இப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், நீ கட்ட வேண்டாம், உனக்கு பின்னாக வருகின்ற சாலமோனே ஆலயத்தை கட்டுவான். ஆக ஒரு ஆலயத்திற்கான எல்லா கட்டமைப்பையும் ஒரு ஆலயத்திற்கான எல்லா இலக்கணத்தையும் வகுத்தவன் இந்த தாவீதாகிய சங்கீதக்காரன் தான். ஒரு ஆலயத்தினுடைய ஆல்டர் இங்கே தான் இருக்க வேண்டும், ஒரு ஆலயத்தினுடைய தோற்றம் இப்படி தான் இருக்க வேண்டும், ஜனங்கள் இங்கு தான் இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் இங்கு தான் இருக்க வேண்டும் அது என்று சொல்லி ஒரு ஆலயத்திற்கான முழு அமைப்பையும் உருவாக்கி கொடுத்தவன் சங்கீதக்காரனாகிய தாவீது. ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுக்காய் பாடல் பாடினவன். இரண்டாவதாக சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தவன். மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் தாவீதை நான் வாசிக்கிற சமயத்தில் அவன் உடன்படிக்கை பெட்டியை சாதாரணமான இடத்திலிருந்து இப்போ எருசலேம் நேராய் கொண்டு வருவதை நான் பார்க்கின்றோம். உடன்படிக்கப்பட்டுடைய சாராம்சத்தை நான் பார்க்கிற சமயத்தில் உபாகம் புஸ்தகம் 5:21 வாசிக்கிற சமயத்தில் உபாகம் புஸ்தகம் 5:7 தொடங்கி அதே உபாகம் புஸ்தகம் 5:21 உள்ள ஒரு பகுதியை வாசிக்கிற சமயத்தில் அங்கே 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றோம். அந்த 10 கற்பனை தான் தேவனுடைய பிரசனம் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்திருந்தார்கள். அந்த 10 கற்பனைகள் தான் தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாகிய பெட்டகம் என்று உடன்படிக்கை பெட்டி என்று அது அதிகமாக போற்றி பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியோ எங்கோ கிடக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது தாவியது அது எருசலேமினராக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிக்கின்றான். ஒரு திருமறையில் வாசிக்கிற சமயத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 6:16 வாசிக்கிற சமயத்தில் அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற பொழுது இஸ்ரேல் ஜனங்களோடு கூட கீத வாத்தியங்களோடு கூட அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு எடுத்துக்கொண்டு வருகிற சமயத்தில் தாவீது தான் ஒரு ராஜா என்று கூட நினைக்காமல் தேவனுக்காக அவன் புகழ்ந்து அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவன் ஆடி பாடி வீதிகளிலே வருவதை நாம் பார்க்கின்றோம். சவுல் மகள் மீகாள் அதை உற்று பார்க்க ஆரம்பிக்கின்றாள். ஒரு சாதாரண மக்களோடு கூட ஒரு பெரிய ராஜா ஜனங்களோடு கூட ஆடிப்பாடி வருகிறாரே என்று சொல்லி அதை இகழ்ச்சியாக ஏளனமாக நினைப்பதை நான் பார்க்க முடியும். ஆனாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் தான் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் ஒரு குப்பை தூசி என்று சொல்லி அவன் நினைத்தவனாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகின்றான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? 10 கற்பனை அடங்கிய தேவனுடைய வார்த்தை இருப்பதை நான் பார்க்க முடியும். ஆக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தவன், தேவனுக்காக அநேக பாடல்களை பாடினவன் மாத்திரமல்ல, தேவனுக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தவன். இப்படி இருந்தாலும் எந்த தேவனை புகழ்ந்து பாடினானோ, எந்த தேவனுக்காய் ஆலயத்தை கட்ட வேண்டும் நினைத்தானோ, எந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை போற்றி பாதுகாக்க வேண்டும் நினைத்தானோ, அதே தெய்வத்துக்கு மனதாக அதே 10 கற்பனைக்கு மனதாக அவன் இப்பொழுது பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். விசேஷமாக 10 பாலினுகின்ற பெண்ணோடு கூட அவன் விபச்சாரத்திலே கடந்து போக ஆரம்பிக்கின்றான். அந்த 10 பால் பெண்ணோடு கூட விபச்சாரத்திலே கடந்து போனபடினாலே 10 கற்பனையும் ஒரே நிமிஷத்திலே தகர்த்து எரிந்து விடுகின்றான். 10 கற்பனையும் ஒரே நிமிஷத்திலே அவன் மறந்து விடுகின்றான். 10 கற்பனைக்கு விரதமாக அவன் பாவம் செய்து விடுகின்றான்.
அப்படிப்பட்ட பாவம் செய்துப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது 51 சங்கீதத்தை எழுதுவதை என பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகின்றான், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகின்றேன், அந்தகரத்தில் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துவேன். எனக்கு என் வாழ்க்கையிலே நான் பாவம் செய்கிற பொழுது, தவறு செய்கிற பொழுது, உமக்குரதமாய் மீறுதல்களை என செய்கிற பொழுது என் சந்தோஷத்தை என்ன பார்க்க முடியவில்லை, என் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியவில்லை, என் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியவில்லை. ஆனபடினாலே என்னை மீண்டுமாக மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் கெஞ்சி கூப்பிடுவதை அந்த அதிகாரத்தில் நான் பார்க்க முடியும். ஒரு சில வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். குறிப்பாக சங்கீத புஸ்தகம் 51 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற சமயத்தில், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரம் நீங்க என் முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தன்னை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக, தன்னுடைய இரத்தத்தாலே கழுவும்படியாக அவன் பாவ அறிக்கையோடு கூட ஆண்டு சமூகத்தில் அவன் கதறி அழுவதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தகப்பனை தாயே, ஆண்டு இந்த நாளில் உன்னோடு கூட பேசுகிற காரியம், நீ பாவத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நீ பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிற பொழுது, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீ பாவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் உன்னை சிருஷ்டித்த, உன்னை உண்டாக்கின உன் தேவனை நீ மறந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது நீ பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்பொழுதே நித்தியமான நிலையான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையிலே பெற முடியும். அதைத்தான் சங்கீதக்காரன் திரும்பமாக அவன் ஞாபகப்படுத்துவதை நான் பார்க்க முடிகிறது. நான் வாசிக்க விரும்புகின்றேன் 51 சங்கீதத்திலே வாசிக்கிற சமயத்தில் 8 வசனம் சொல்கிறது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே அனித்தியமாய் தோன்றி மறைகிற சந்தோஷத்திற்காக இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப தம்பி தங்கச்சியர் தோன்றி மறைகிற சந்தோஷத்திற்காக தன் வாழ்க்கையே கெடுத்துக் கொள்வதை என பார்க்க முடிகிறது. தோன்றி மறைகிற அற்பமான ஒரு சந்தோஷத்துக்காக 1 நிமிடத்தில், 5 நிமிடத்தில், 10 நிமிடத்தில் அனுபவிக்கப் போகின்ற அல்லது அரை மணி நேரத்தில் அனுபவிக்கப் போகிற சந்தோஷத்துக்காக தன் வாழ்க்கையே கொலைத்து போடுகின்ற, தன் வாழ்க்கையே அழித்துப்படுகின்ற அநேக வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் அநீதியான அற்பமான சந்தோஷத்துக்காக நிலையான மகிழ்ச்சியை நாம் கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே சங்கீதக்காரன் உனக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக கடந்து வருவதை நான் பார்க்க முடியுது. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். நாம் மீண்டுமாக நான் உணர்த்துகின்றேன், நாம் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிற சமயத்தில் தேவனுடைய நித்தியமான சந்தோஷத்தை பெற முடியாது. இன்றைக்கு பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டோருக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, உன்னை உண்டாக்கின, உன்னை உருவாக்கின, உன்னை சிருஷ்டித்த உன் தேவனுக்கு நேராக உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கின்றாயோ, அப்பொழுதுதான் நிலையான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் தாவீது அதை உணர்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றான். சங்கீதக்காரன் தாவீது திரும்பமாக ஆழமாக ஆண்டவரை அவன் உணர்ந்து பார்க்க ஆரம்பிக்கின்றான். அப்படித்தான் கேட்கின்ற பொழுது, ஐயோ என் உள்ளத்தில் நீ உண்மை இருக்க விரும்புகிறீர், ஆனால் அந்த உண்மை இல்லாதபடினாலே நான் பாவம் செய்தேன், அந்த உண்மை இல்லாதபடினாலே நான் சந்தோஷத்தை இழந்தேன், அந்த உண்மை இல்லாதபடினாலே நான் இப்பொழுது மகிழ்ச்சியை இழந்து போய் தவித்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை கை நிறைய நான் காணிக்க கொடுத்தாலோ, கை நிறைய பொன்னையும் பொருளையும் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்தாலோ, என்னிடத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை நான் அறிந்திருக்கின்றேன். ஆண்டபடினாலே என்னை மன்னியும் என்று சொல்லி திரும்ப இந்த சங்கீதக்காரன் அன் கூவி ஆண்டு சமூகத்திலே கடந்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் உண்மை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உண்மை எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி இன்றைக்கு கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உண்மை
கொஞ்சத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அதைத்தான் விசேஷமாக மத்திலன நச்சதினோள் மத்திலன சுவிசேஷம் 25 21 வாசிக்கிற பொழுது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் பேரில் தேவன் உன்னை அதிகாரியாக வைப்பார். மத்தியிலன சுவிசேஷம் 25:21 வாசிக்கிற பொழுது, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் பேரில் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆக உண்மை என்பது கொஞ்சத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். தகப்பன் பிள்ளையிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மை, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மைதான். ஒருவேளை கணவன் மனைவியிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை, ஒருவேளை மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல. ஒவ்வொரு நாளும் கணவன் தனக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொண்டு வருகிற பொழுது சந்தோஷத்தை எந்த மனைவியும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை, அதே சமயத்தில் கணவன் மனைவிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை. இன்றைக்கு உண்மை இல்லாதபடினாலே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை என பார்க்க முடியும், அநேக பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருப்பதை என பார்க்க முடியும். ஆனபடினால்தான் இது மட்டும் இல்லை, சுவிசேஷத்தில் 25:21 வாசிக்கிற பொழுது உண்மை அது கொஞ்சத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அங்கே இயேசு கிறிஸ்து ஒன்னையும் என்னையும் இன்றைக்கு அழைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை இந்த திருமறையின் ஆழத்தை மீண்டுமாக நான் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற சமயத்தில், மீண்டுமாக இதே பகுதியை நம் கொண்டு வருகிற சமயத்தில், அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் தாவீதிடத்திலே தேவன் எதிர்பார்த்ததை நான் பார்க்க முடியும். ஆனபடிதான் சங்கீதக்காரன் 51:5-6 சொல்லுகிற பொழுது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரத்தில் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பதை நான் பார்க்க முடியுது. இந்த கருமையான தம்பி தங்கச்சி, அருமையான பெற்றோரே, இந்த நிகழ்ச்சியை வாசித்து கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நீ கொடுக்கின்ற பொழுது, தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது, கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றார். உன் அபரிதமாய் எடுத்து நீ பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் மீண்டுமாக உங்கள் இடத்துல ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், உண்மையை எதிர்பார்க்கிற நிலையை இந்த இடத்துல நான் பார்க்க முடியும். ஒருவேளை மீண்டுமாக அதே சங்கீதம் 51 அவன் திரும்ப சொல்லுகிற காரியம், சியோனுக்கு உமது பிரயாசத்தின்படி நன்மையையும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாக நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பல்விடத்தின் மேல் காளைகளை பலிவிடுவார்கள். நீ எப்பொழுது ஆண்டு சமூகத்திலே நீ உண்மையோடு கூட அவரை ஆதரிக்க வேண்டும் என்று நீ கடந்து வருகிறாயோ, அப்பொழுதுதான் உன்னுடைய காணிக்கையே தேவன் அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். காயின் ஆவிலுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிற சமயத்தில், காயின் ஆவிலுடைய சம்பவம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அந்த எப்பொழுது அவன் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து ஒருவேளை திருமறையின் வாக்கியங்களுக்குள்ளே கடந்து வருகிற சமயத்தில், இயேசு கிறிஸ்து ஒரு முறை காணிக்கை பெட்டியிலே காணிக்கப்பட்டவர்களை குறித்து பார்த்து கொண்டே இருக்கின்றான். அதில் திரளான ஜனங்கள் ஆண்டவருக்கென்று காணிக்கையை போட்டுக்கொண்டு இருக்கிற சமயத்தில், 2 காசு போட்ட அந்த விதவையை ஆண்டவர் உற்று பார்க்கின்றார். காரணம், அந்த 2 காசு போட்ட அந்த விதவையுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிற பெரிதான காரியம், அவளுடைய தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே தேவனுக்காக அவள் கொடுத்தபடினாலே அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையிலே நாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு கூட பரிசுத்தமாய் நாம் வாழ்கிற பொழுது, கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆஸ்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றான். எனக்கு தெரிந்த ஒரு அன்பான ஒரு திருச்சபை சார்ந்த ஒரு தாயாரை குறித்து நான் அதிகமாக ஒவ்வொரு நாளும் நினைத்து கொள்ளுவேன். தாயாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்பட்ட காரியத்தை ஒரு அனுபவ சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். நான் பணியாற்றின அதே சபையிலே தாயார் 80 வயது நிரம்பினவளாக கடந்து வந்த சமயத்தில், அவள் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாள் என்பதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க இருக்கின்றேன். அவளுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. 3 பிள்ளைகளுமே வெவ்வேறு இடங்களிலே அவள் இருந்தாலும், 3 பிள்ளைகளும் தங்களுடைய தாயாருக்காக கொஞ்சம் பணம் அனுப்பி கிராமத்தில் இருக்கிற அந்த தாயாரை அந்த 3 பிள்ளைகளும் கவனித்து கொண்டு வந்தார்கள். கவனித்து கொண்டு வருகிற சமயத்தில், மாதம் தோறும் தன்னுடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற
அந்த பணத்தை வைத்து கொண்டு அவள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த பிள்ளைகள் கொடுக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்காக எடுத்து வைக்கிற குணாதிசயத்தை என்னால் இது மறக்க முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், அவள் பிள்ளைகள் கொடுக்கிற அந்த தொகையில் தசமபாகம் எடுத்து வைத்து ஆலயத்து கொண்டு வருவாள். நான் ஒரு நாள் உள்ளவளை பார்த்து கேட்டேன், நீங்கள் வாழ்வதோ வறுமையான சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில், வறுமையான சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஏன் இப்படிப்பட்ட தசமபாகத்துக்கெல்லாம் ஆலயத்துக்கு அவசியம், நீங்களே இதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிய பொழுது, இல்லை இல்லை, கர்த்த கணக்கு கேட்பாரே, கர்த்தரிடத்திலே கணக்கு கேட்பாரே, ஆண்டவனாலே அவருக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று அவள் சொல்வது உண்டு. ஆக உண்மை என்று சொல்கிற பொழுது ஏதோ எல்லாம் அல்ல, ஏதோ எல்லா ஏதோ உண்மை என்று சொல்கிற பொழுது ஏதோ வார்த்தையில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் அது செயல்பட வேண்டும். வாழ்க்கையிலும் அது செயல்படுகிற பொழுது தான் அந்த உண்மையுடைய ரகசியம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒருவேளை அநேக உலக வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தவறி போகிறது காரணம், அநேக வாலிப பிள்ளைகள் சீர்கட்டு போகிறதுக்காக காரணம், அவள் வாழ்க்கையிலே பெற்றோருக்கு உண்மை கிடையாது, அல்லது பெற்றோர் பிள்ளைகளை நடத்துவதிலே உண்மையை இழந்து போயிருக்கிறதுனாலே அவர்கள் தவறி போயிருப்பதை நான் பார்க்க முடியும். ஆனால் திருமறை நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்குற வாக்கியம், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய பொருள் என்ன? ஆண்டவர் அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே வாழ்வு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பொழுது கடவுள் நம்மளை நடத்த ஆயத்தமாக இருக்கு. வழியும் வாய்மையும் சத்தியமாக இருக்கிற அன்று சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்குற பொழுது கர்த்தர் நம்மளை அவரிதமாய் ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நான் ஜெபித்து உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய ஆரம்பிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்களே மின் கர்த்தாவே, இந்த நாளுக்கு என்று சொலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே அருமையான தாவீதினுடைய வாழ்க்கையை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காய் மக்கள் நன்றி சொலுத்துகிறோம். தாவீது உமக்காக அவன் அநேக பாடல்களை பாடினவன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சுரமண்டலத்தில் எடுத்து உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்தினவன். ஆனால் அதே சமயத்திலே அவன் கற்பனைகளுக்கு விரதமாக அவன் பக்தர்களோடு கூட உபபச்சாரம் செய்தபடினாலே, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையை இழந்து போனபடினாலே அவனை கர்த்தாவே மீண்டுமாக அவனை புதுப்பித்த அதே வல்லமை, புதுப்பித்த அதே அபிஷேகம் என்றே கர்த்தாவே தவறி போயிருக்கிற வாலிய பிள்ளைகளை மீண்டுமாய் ஒரு விசை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு செய்தியாக இது மாறுபடியாக நிற்கிற செய்தியராக மாத்திரமல்ல கர்த்தாவே, தாவீது வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற சமயத்தில் அந்த பத்சேபாள் விஷயத்தில் மாத்திரமே தவறி போனானே தவிர வேற எந்த விதத்திலும் அவன் தவறி போனதில்லை என்று சொல்லி திருமறைகளை வாசிக்கிறோம் ஐயா. அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையை அவன் கண்டுகொண்டது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ உமை மாத்திரம் பிரியப்படுத்த நீர்களுக்கு கிருபை செய்யும். இப்போ இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.